காஞ்சி பெரியவரை தினசரி பல பக்தர்கள் தரிசிக்க வருவார்கள் காரணம் அவர் மீது உள்ள நம்பிக்கை அவர் தருகின்ற ஆறுதல் வார்த்தைகள் ஒரு சாது சந்யாசி எக்காரணத்தை முன்னிட்டும் சமூகத்தின் நம்பிக்கையை விடக்கூடாது பெரியவாழ் வருபவர்களிடம் ஆத்மார்த்தமாக சொல்லும் வார்த்தை இதுதான் நம்பி இருங்கள் என்று கையை உயர்த்துவார் ஆசிகள் தந்து உயரும் அந்த கைதான் பக்தர்களுக்கான நம்பிக்கை விட்டு விட்டுவிட்டாலும் விட்டுவிடுங்கள் ஆனால் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் நம்பிக்கை ஆன்மீகத்தின் அடிநாதம் யானையின் பலம் தும்பிக்கை மனிதனின் பலம் நம்பிக்கை பக்திக்கு அடிப்படையும் நம்பிக்கைதான் கடவுள் இருப்பதற்கு என்ன சாட்சி கேள்வி கேட்கலாம் சாட்சியம் நமக்கு கிடைக்கவில்லை என்பதால் சாட்சியம் இல்லை என்று ஆகிவிடாது கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் இது நம்பிக்கை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு இது கண்ணதாசன் நம்பிக்கை வார்த்தைகள் சாட்சியத்தை கேட்ட கட்சியிலிருந்து தானே சாட்சியாக மாறியவர் இதிகாசத்தின் ஒவ்வொரு கதையும் இந்த உன்னத நம்பிக்கையைத்தான் உரைக்கின்றன உணர்த்துகின்றன திருவல்லிக்கேணி என்று ஒரு திருத்தலம் அங்குள்ள பெருமாள் மீசை வைத்துக் கொண்டு கம்பீரமாக காட்சி அளிப்பார் பார்த்தசாரதி என்று அவருக்கு திருநாமம் ஏனென்றால் பார்த்தன் என்று சொல்லப்படுகின்ற அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டியதால் அந்த பெயர் அவருக்கு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை என்கிறார் ஆழ்வார் ஏன் நின்றான் என்றால் உட்கார்ந்தால் எதிரிலே இருந்து வருகின்ற அம்புகளெல்லாம் தன்னை நம்பிய அர்ஜுனன் மீது பாயும் என்பதால் அவர் நின்று கொண்டே இருந்தாராம் ஒரு காட்சி பாருங்கள் இது பாரதத்தில் இல்லை சில பௌராணிகர்கள் சொல்வது ஆனால் சுவையானது அர்ஜுனனின் நம்பிக்கையை எடுத்துரைப்பது கண்ணபிரானும் அர்ஜுனனும் சென்று கொண்டிருந்த போது மேலே பறந்த ஒரு பறவையை காட்டி அர்ஜுனா அது பிராதானே என்று கேட்கிறார் கண்ணன் அர்ஜுனனும் ஆம் என்கிறான் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணன் சிரித்து கொண்டே இல்லை அர்ஜுனா இல்லை இல்லை கழுகு மாதிரி தெரிகிறது பார் என்று சொல்ல ரொம்ப சரி கண்ணா அது கழுகேதான் என்கிறான் அர்ஜுனன் கொஞ்ச நேரம் கழித்து கண்ணன் மறுபடியும் அந்த பறவையை காட்டி மைத்துனா பார் அது கிளி மாதிரி பச்சையாக இல்லை என்றதும் அர்ஜுனன் பதட்டப்படாமல் சொன்னான் அதில் என்ன சந்தேகம் கண்ணா அது கிளிதான் கிளிதான் என்னடா நீ நான் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி போடுகிறாயே அது என்ன பறவை என்று தெளிவாக சொல்லேன் உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லேன் என்று சொன்ன கண்ணனிடம் அர்ஜுனன் சொன்னான் கண்ணா என் பார்வையை விட உன் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை அதிகம் மேலும் அந்த பறவையை நான் புறாய் என்று அடித்து சொன்னால் அதை கிளியாகவோ கழுகாகவோ மாற்றிவிட உனக்கு எவ்வளவு நேரமாகிவிடும் நீயே எல்லாம் என்றான பிறகு எந்த பொருளும் எப்படி வேண்டுமானாலும் மாறுமே கண்ணா நான் உன் சக்தியை மட்டுமே நம்புகிறேன் உன் வாக்கு எதுவோ அதுவே சத்தியம் பகவான் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கை என்பது இதுதான் மகாபெரியவர் சொல்வார் சத்திய சங்கல்பம் பகவான் அவன் திருவுள்ளப்படி நடக்கட்டும் என்கிற நினைப்பும் நம்பிக்கையுமே நமக்கு சகல நன்மையையும் தரும் என்பார்